ஹாய் குழந்தைகளா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைகளா இன்னைக்கு குட்டி கருப்புசாமி முருகருமு ஸ்கூல் போலாம்னு நினைச்சாங்க. ஆனா அந்த ஸ்கூல் போக விடாம அந்த பல்லருக்கு தடுக்கிறா. என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல ஸ்கூல் லீவ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால குழந்தைங்க எல்லாம் மறுபடியும் ஸ்கூல் போறதுக்காக தயாரா இருந்தாங்க. மீனா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாளைக்கு ஸ்கூல் எல்லாம் நடக்க போகுது. எல்லாம் படிச்சுட்டு இல்ல எக்ஸாம் வேற இருக்குன்னு சொன்னாங்க. குட்டி கருப்புசாமி முருகர் வீட்டுக்குள்ள போய் பாத்துங்கயா, நீங்க அவங்கள எல்லாம் காணா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குட்டி கருப்புசாமி கருப்புசாமி தூக்கிட்டு வந்தாரு. குட்டி கருப்புசாமி, நீ ரொம்ப அடம்பிடிக்கிற, ரொம்ப அடம்பிடிக்க கூடாது. அங்க பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க பாரு, ஜாலியா போயிட்டு வா. அப்பா ப்ளீஸ் பா, நான் ஸ்கூலுக்கு போல வந்து போல என்ன விடுங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது குட்டி கருப்புசாமி, இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, நீ போய் எக்ஸாம் எழுதிட்டு வரணும். டேய் குட்டி கருப்புசாமி, அழுக கூடாதுடா. அம்மா உனக்கு பேக்ல பருப்பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன், நீ ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோ. ஓஹோ, பருப்பாயசமா? சரி சரி, நான் போய் சாப்பிடுறேன். குட்டி கருப்புசாமி, நீ ஒண்ணு அழுவாத, எங்க அம்மா காலையில நீ பருக்கம் செஞ்சு வச்சிருக்காங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நான் பிரச்சனை தர போறேன் எக்ஸாம் எழுத விடாம. அப்பதான் ஸ்கூல் ட்ரெயின் வந்து சேர்ந்துச்சு. ஸ்கூல் ட்ரெயின்ல ஒவ்வொரு குழந்தைகளா வந்து ஏறிட்டாங்க. ஸ்கூல் ட்ரெயினும் போச்சு. சிவபெருமானே, அந்த பல்லருக்கு நிச்சயமா நம்ம குழந்தைகளை பள்ளிக்கூடம் போகிறோம் தடுக்கிறதுக்கு என்ன வேணா வேணா பண்ணும். நம்ம குழந்தைங்க பின்னாடியே போய் அவங்களை பாதுகாக்கணும். வாங்க போலாம். சிவபெருமானுமே ஹனுமானுமே அங்கிருந்து பறந்து போனாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பல்லருக்கு பறந்து வந்தா. ஏ கருமாரியம்மா, எக்ஸாம் எழுத உங்க குழந்தைங்க போயிட்டாங்களா? அவங்களால எக்ஸாம்ல எழுதவே முடியாது, ஏன்னா அவங்களோட ஹால் டிக்கெட் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. ரொம்பவே டைம் ஆயிருச்சு. இனிமே டீயே கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுக்க முடியாது. ஏ மொட்டக்கண்ணி, ஒழுங்கா அந்த ஹால் டிக்கெட் கொடுத்துரு. குழந்தைங்க விஷயத்துல விளையாடாத, எனக்கு பிடிக்காது. ஹால் டிக்கெட்டா? அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்தா இதை உன்னால முடிஞ்ச கொட்டையை கொடுப்பாக்கலாம். போ. ஹால் டிக்கெட் எல்லாம் அந்த கருமாரியம்மன் மேல வீசிட்டு அந்த பல்லருக்கு ஓடிட்டா. நினைச்சு இப்ப என்ன பண்றனு பாரு. கடும் கோவத்துல இருந்த அந்த பல்லருக்கு அந்த ட்ரெயினை பிடிச்சு அப்படியே கீழே தள்ளி விட்டா. இன்னைக்கு உங்களால ஸ்கூலுக்கு போகவே முடியாது. இந்த ட்ரெயின்ல இருந்து குட்டி கருப்புசாமி முருகன் மட்டும் மேலே எழுந்திரிச்சாங்க. பசங்களா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க அப்படியே போய் ட்ரெயின்குள்ள உட்காந்துக்குங்க. சிவபெருமானும் கருப்புசாமியும் அந்த ட்ரெயினை தூக்கி அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்ல, ஸ்கூலை நோக்கி ட்ரெயின் போகட்டும். அந்த நேரத்துல தான் கக்கூன் வேகமா ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வருது. வேகமா ஓடி வந்து முன்னாடி பெட்டியில அந்த கக்கூன் ஹால் டிக்கெட்டை கொடுத்துருச்சு. என்னங்க டீச்சர், டைம் ஆயிட்டே இருக்கு, எந்த குழந்தைங்களுமே காணோம். இன்னைக்கு வேற முக்கியமான ஆனுவல் எக்ஸாம். ஐயோ, பசங்க ஒருத்தவங்க கூட காணோம், ட்ரெயின் ஒண்ணு வரலையே. கரெக்டான டைம் ட்ரெயினே வந்துருச்சு டீச்சர், பாருங்க. அந்த ஸ்கூல் ட்ரெயின் ஒரு வழியா ஸ்கூல்க்கே வந்து சேர்ந்துருச்சு. பசங்களா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, பசங்களா சீக்கிரம் இறங்கி வாங்க, இன்னும் 10 நிமிஷம் தான் எக்ஸாம் எழுத போகணும். ஸ்கூல் ட்ரெயின்ல இருந்து ஒவ்வொருத்தரா அவங்கவுங்க பேக் எடுத்துட்டு வந்தாங்க. முருகா, எங்க அம்மா பாயசம் கொடுத்திருக்காங்க தெரியுமா, எல்லாரும் வாங்க சாப்பிட்டு எக்ஸாம் எழுத போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்குமே பாயசம் இருக்கு, இந்தாங்க எல்லாரும் சாப்பிடுங்க. ஏ மீனா, ரேணு, ராகுல், இந்த படி. வீட்ல இருந்து கொண்டு வந்த பாயசத்தை அந்த குட்டி கிருப் சாமி எல்லா குழந்தைக்கும் கொடுத்தாரு. அஜோ, பாயசம் குடிச்சிட்டு தலையில சுத்துது. அந்த பாயசத்தை குடிச்ச உடனே அங்க இருந்த ஒவ்வொரு குழந்தைகளும் மயக்கம் போட ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்க யாரும் பாயசம் சாப்பிடாதீங்க, பாயசம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நினைச்சிருக்கேன்னு முருகனையும் விநாயகர் அப்படியே கேட்ச் பிடிச்சிட்டாரு.
கவலைப்படாதீங்க தம்பிகளா, உங்க மேல தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். இதுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். சூபர்மானே வாங்க, யாரும் கவலைப்பட வேண்டாம், உங்க எல்லாத்தையும் நாங்க காப்பாத்துறோம். சூபர்மான் போய் அந்த பேக் அப்படியே தொட்டு பார்த்தாரு. அப்பதான் அவருக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. ஓஹோ, இதுக்கு காரணம் நீதானா? இதுக்கெல்லாம் காரணமே அந்த குட்டி கருப்பசா முருகன் தான் சூபர்மானே. ஏ பல்லருக்கி, இதுக்கெல்லாம் காரணம் நீதான். சூபர்மானே, இந்த குழந்தைங்களோட டீச்சர் நானே, நீங்க போய் என்ன பல்லருக்கிங்கிறீங்க? அந்த பேக்கை தொட்டு பார்க்கும் போது மறிக்கொழுந்து செண்டு வாசம் அடிக்குது. இந்த ஊர்லயே மறிக்கொழுந்து செண்டு போடுற ஒரே ஆள் அந்த பல்லருக்கி தான். அந்த வாசம் இப்போ ஓமேல அடிக்குது. ஓஹோ, அதுக்குள்ள கண்டுபிடிச்சியா என்னைய? நான் தான் பல்லருக்கின்னு. நீ என்ன பண்ணாலும் உன் குழந்தைங்களை காப்பாத்த முடியாது. விஷம் பாதித்த குழந்தைங்க எல்லாத்தையும் போய் கருப்பசாமி தொட்டு பார்த்தாரு. சிவபெருமானே, 5 நிமிஷம் தான் இருக்கு, இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள மாத்து மருந்து கொடுக்கலன்னா விஷம் தலைக்கேறும். சிவபெருமானே, சீக்கிரமா மாத்து மருந்து கண்டுபிடிக்கணும்னா காளிதேவியும் கருமாரியம்மனும் வந்தாகணும். அவங்களாலதான் கண்டுபிடிக்க முடியும். கொஞ்ச நேரத்திலே காளிதேவியும் கருமாரியம்மனும் வந்து சேர்ந்தாங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பஞ்சதந்திர யாகத்தை உடனே பண்றோம், அப்பதான் மாத்து மருந்து கண்டுபிடிக்க முடியும். விநாயகா, அந்த மாத்து மருந்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்கூலுக்கு மேல மேற்கு பக்கமா ஈசானி மூலையில இருக்கு. ஈசானி மூலை திசையா? நான் போய் உடனே கண்டுபிடிக்கிறேன். விநாயகர் அங்கிருந்து எல்லா பக்கம் தொலைனாரு, ஆனா எங்கேயுமே அந்த மாத்து மருந்து கிடைக்கல. விநாயகா, மேற்கு திசையில இல்ல, வடக்கு திசையில பாரு. விநாயகர் மறுபடியும் காளிதேவி சொன்ன திசை தளவுறாரு, ஆனா எங்கேயுமே கிடைக்கல. அப்பதான் விநாயகருக்கே ஒரு உண்மை புரிஞ்சுச்சு. காளிதேவி எப்பவுமே திசைய மாத்தி மாத்தி சொல்ல மாட்டாங்க. யாரு நீ? ஏ விநாயகா, நல்லா உத்துப்பாரு, இந்நேரம் உனக்கே தெரிஞ்சிருக்குமே நாங்க யாருன்னு. உங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்காக நாங்க ரெண்டு பேரும் நடிச்சோம். சீக்கிரமா போய் குழந்தைங்களை காப்பாத்து, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. காளிதேவி வந்து அந்த பல்லருக்கு ரெண்டும் சதி பண்ணிருச்சு. சூபர்மானே, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, தலைக்கு விஷம் ஏற போகுது, இன்னும் ஒரே 1 நிமிஷம் தான் இருக்கு. ஹனுமான் வாங்க, உங்களோட உதவி எனக்கு தேவை. பார்த்தா ஹனுமான் வானத்திலிருந்து பறந்து வந்தார். சூபர்மானே, இதோ அந்த தெய்வ கலசம், மாத்து வந்து கண்டுபிடிக்கிறது நமக்கு உதவி பண்ணும். அந்த தெய்வ கலசத்தை அப்படியே வச்சவனே அது வேகமா ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல நின்னுச்சு. இந்த இடத்தை காட்டுதுன்னா கண்டிப்பா இந்த இடத்துல தான் மாத்து மருந்து இருக்கு, வாங்க எல்லாரும் சேர்ந்து தோண்டுவோம் அப்படின்னு சொல்லி ஹனுமான் அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சாரு. தோண்டதுக்கு அப்புறம் பார்த்தாதான் அதுல ஒரு வெள்ளி கலசம் வருது. அந்த வெள்ளி கலசத்துல தான் மாத்து மருந்து இருக்கு. இந்த வெள்ளி கலசத்துல இருக்கிற மாத்து மருந்து எடுத்துக்கொண்டே ஒவ்வொரு குழந்தைக்கும் ஹனுமான் கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லா குழந்தையும் பொழைச்சிடுறாங்க. சரியான நேரத்துல வந்து நீங்க தான் ஹனுமான் குழந்தைகளா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.